ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே மார்னிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் வெயிலே வந்து வந்திருக்கேன். நேற்றுலாம் வந்து ரொம்ப சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சமையல் பண்ணேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய் எல்லாமே வந்து நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ புதினாவும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அரிசி வந்து நான் எப்போவுமே ஊற வைக்க மாட்டேன், கழுவி வந்து வச்சுடுவேன். ஊற வச்சா ரொம்ப வந்து மெத்தனாயிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து குக்கரில் தான் பிரியாணி செய்வேன், எனக்கு வந்து அந்த பாத்திரத்தில் செஞ்ச பழக்கம் இல்லை. ஸோ குக்கரில் எனக்கு எப்போவுமே நல்லா உதிரியாக வந்து வந்துடும். இது வரைக்கும் குழஞ்சி போனதே வந்து கிடையாது. இந்த குக்கர் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் வந்து சீக்கிரமாக என்னோடய ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியும் வந்து சொல்லியிருந்தேன், நான் சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு குக்கர்ஸோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் சைடில் கஷாயம் வச்சுட்ருந்தாங்க. இப்போ காஃபி மாதிரி எங்களுக்கு வந்து 11 மணிக்கு வந்து டெய்லி கஷாயம் வந்து கம்பல்சரி ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து நான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். இது நிறையா பேர் வந்து இப்போ க்ளீன் பண்ணலாமா கேட்டிங்க. இதை வந்து ஈரத்துணி வச்சு நீங்கள் துடைக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒட்டியிருக்கிறத விட இது வந்து குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒட்டும் போதே உங்களுக்கு அந்த ஷீட்டோட திக்னஸே வந்து சூப்பராக இருக்கும். அது இது வந்து ஆயில் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபு. அதனால் நம்ம அழகாக ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து வைக்கலாம். அது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது ஒட்ட உடனே கிச்சன்லேயே. இப்போ வெங்காயம்லாம் நான் வந்து வதக்கியாச்சு. அடுத்தது நான் தக்காளி போடுறேன். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிட்டு நான் நார்மலாக எப்படியும் எப்படி பிரியாணி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறேன். எப்போவுமே சில சமயம் வந்து நான் பொடி தனியாக அரைச்சிப்பேன். மிளகு, சீரகம், கரம் மசாலா அந்த பொடி தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போடுவேன். நான் அதுவும் தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை சீரக சம்பா ரைஸில் வந்து நான் அந்த மாதிரி செஞ்சு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸ் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி ரைஸில் வந்து செய்ய மாட்டோம், ஏன்னா அது வந்து ஏதோ எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நார்மல் ரைஸில் தான் எப்போவுமே வந்து பண்ணுவோம். சீரக சம்பாவில் சாப்பிடணும் போல் எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சுன்னா பிரியாணி சாப்பிடணும் போலன்னா நான் சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு அந்த அரிசி நல்ல வாசனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ நான் எல்லாமே வந்து போட்டுட்டேன். இப்போ எல்லாமே போட்டேன். அடுத்தது இப்போது காய் வந்து போடுறேன். ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ காய் போட்டுட்டு புதினா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். வெங்காயம் போட்டுட்டு உடனே போட்டிருந்துருக்கணும். ஸோ அதனால் புதினா போட்டுக்கிறேன். கெட்டி தயிர் தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன், கெட்டி தயிர் இல்லை. ஸோ கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ ரைஸ் மட்டும் போட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் தான் நான் வைப்பேன். 1:2 ratio தான் வந்து தண்ணி வைப்பேன். நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப ஃபேவரட். அப்போ இப்போ வந்து அவனுக்கு ரீசெண்ட் டேஸில் பிரியாணி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நிறையா வெஜ்ஜீஸ்லாம் போட்டு பண்ணுமா அப்படின்னு அவனே சொல்லுவான். ஸோ அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நான் வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து வீடியோ போட்டுருக்கேன். ஃப்ரைடே ரொட்டீன் தான். ஸோ நேற்று அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வீடு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ லேட்டாக வந்து சமையல் எனக்கு ஸ்டார்ட். நான் வந்து சமைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் பொண்ணும் நம்ம வீட்டை புது மாப்பிள்ளையும் வந்து திடீர்னு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால் அவங்களோட இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் வந்து கிளம்புனாங்க. ஸோ டக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பாயசம் பண்ணியாச்சு. அதை வந்து என்னோட மாமியார் தான் வந்து பண்ணாங்க. சேமியா பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு இன்னைக்கு. ஸோ அவளோட மேரேஜ் அண்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வேணா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோட டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆக போகுது. இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் இங்கே வந்து மேலே மாடியிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான், சாதம் வந்துருக்கு, சாதையே வந்து நைட் வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நான் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன். நிறையா பேர் வந்து உங்களோட மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நான் நிறையா வந்து என்னோட ஸ்கின் கேர்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனோ எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தனியாக டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வீடியோ நான் டெடிக்கேட்டடாக போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றத நான் டெய்லியும் வந்து பண்ண மாட்டேன், டெய்லியுமே எனக்கு வந்து பண்ணணும்னு தோணாது. இன்றைக்காவது எனக்கு நல்ல டைம் இருக்கும்போது தான் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து பண்ணலை. வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன். அது எது ஸ்க்ரப்பாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் நேச்சுரலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் ஹோம்மேட் ஸ்க்ரப் கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட வீக்லி டுவைஸ் வந்து அதை பண்ணணும். பேக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து போட்டுப்பேன், ஏதாவது ஃபேஸ் பேக் வந்து போட்டுப்பேன். ஸோ அதுதான் நான் வந்து இப்போது வீட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா தக்காளி ஹனி சர்க்கரை அதுதான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது. ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பிம்பிள் வந்திருந்தது, இது கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் ஸ்க்ரப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரப் பண்ணவே இல்லை. இப்போ இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இந்த டார்க் ஸ்பாட் வந்து இருக்குல்ல, இது போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. கடலை மாவு பேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட் வந்து நல்லா போயிடும். கடலை மாவோட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் ஆகும். ஸ்கின் லைட்னிங் ஆகும்போது இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டன் ஆகும், அதாவது ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். கை வலிக்குது, ஓகே. அது இல்லாமல் நீங்கள் தனியாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னே ஃபேஸ் வாஷ் பேக் எல்லாம் வந்துருக்கும், நான் உங்களுக்கு ஒன்று வந்து காட்டுறேன். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த பிம்பிள் வரும்போது நான் அது வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பிம்பிள் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் இதில் வந்து பாருங்கள், டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்னே உங்களுக்கு வந்திருக்கும் வித் விட்டமின் சி. விட்டமின் சி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் பிரைட்னிங் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து டேர்ம் டாக்ல தான். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் ரிடக்ஷனுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷோ க்ரீமோ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர வர அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். டேர்ம் டாக்ல நான் நிறையா ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ப்ராடக்ட்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 415. இது எல்லாமே நான் வந்து பர்பிள் ஆப்லேருந்து தான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நிறையா பேர் வந்து போர்ஸ்க்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தனியாக கேட்குறவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறேன். சுகரில் வந்து நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், மேக்கப் ப்ராடக்ட்ஸும் எனக்கு வந்து நல்லா செட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் மாதிரி ஷீட் மாஸ்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இது அப்படியே பேக்கு. இதில் வந்து எவ்வளோ இருக்கும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த பேக்கில் நான் ஏற்கனவே ரெண்டு வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஷீட் மாஸ்க் மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் போட்டுக்க வேண்டியதான். இது வந்து நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாஸ்க் ஷீட் வந்து நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15-20 minutes தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். எனக்கு நான் இப்போ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா போர்ஸில் தான். எனக்கு ரொம்ப போர்ஸ் வந்து சைஸ் பெருசாக இருந்துச்சு. இப்போ நான் டோனர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணப்போனா எனக்கு போர்ஸோட சைஸ் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு. அதனால் ரெகுலராக ஒரு டோனர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணாவே வந்து போதும். இது நான் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகரோடது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 6 masks வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே 2 வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. இது மாதிரி நான் ஒரு 2-3 boxes நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக சுகரோடதில். இது வந்து எனக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்ததுனால தான் நான் இது வந்து இப்போ திருப்பியும் ரிப்பீட்டடாக நான் வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்காவது ரொம்ப ஏதாவது நீங்கள் வீட்லேயே ஸ்பா மாதிரிலாம் ஒரு நாள் பண்ணிக்கிறீங்க அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி போடணுன்றதை வந்து நான் பின்னாடியே வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள், step 1, step 2, step 3, step 4 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து அந்த உள்ளே வந்து நமக்கு சீரம் மாதிரி இருக்கும், அது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அப்சர்ப் ஆக நல்லா உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறது வந்து பார்ப்பீங்க. நான் வேணும்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து க்யூட்டாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 3 வரும் செட்டாக, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு 3 வேணாம் அப்படின்ட்டு நான் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் வில ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ வேணும்னா நம்ம அப்புறமா கூட இதே மாதிரி சிங்கிளில் 2 கூட வாங்கிக்கலாம். 3 கண்டினியூஸாக வைக்கும்போது இன்னும் நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே டேர் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஃபேஸில் கரெக்டாக அந்த கேப்ஸை வந்து கேப்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களே கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து பாருங்க, கம்ப்ளீட்லி சீரம் இருக்கும் உள்ள. அப்படியே பிரிச்சுட்டு இதில் வந்து பின்னாடி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெல்லாம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே வச்சுடுங்க. பொட்டோடையே வச்சுட்டேன். மூஞ்சி குட்டியா இருக்கா பாருங்க, எவ்வளவு சீரம் இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம நல்லா மசாஜ் கூட பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணணும். மடிச்சு வச்ச துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். உங்க மாமனார் பண்ற கிராஃப்ட் எல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க பாருங்க, இதுவும் வந்து மாமா பண்ண கிராஃப்ட் தான். இது வந்து ஒரு ஸ்டேஷனரி ஆர்கனைசர் தான், பட் ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல செம்மையாக. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு ஷார்ப்னர்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, இங்கே வந்து பென்னு க்ரையான்ஸு அப்புறம் மார்க்கர்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து மீதி இருந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து அவர் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது பாருங்க. இது நிக்கிலோட டேபிள் மேலே தான் நான் வச்சுருப்பேன், இங்கே வச்சுருக்கேன். இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வந்து வச்சுருக்காரு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின்ல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டார்க் ஸ்பாட்ஸ் ரொம்ப இருந்துச்சு, பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பண்ண கண்ட்ரோல் ஆகிடும். எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டார்க் ஸ்பாட்ஸ் நல்லா திக்காகவே வந்து இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனால தான் ஷேர் பண்ணுறேன். சுகர்லேயே வந்து நான் லிப் பாமும் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, ரெகுலராக வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆக விட்டு விட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து என்னாகும்னா அப்படியே டார்க் ஆகிடும். ஸோ அதனால் லிப்ஸையும் வந்து நம்ம ஈக்குவலாக மாய்ஸ்சரைசராக வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து டிண்டட் ஷேட்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு இதோட ஷேட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ரொம்ப நல்ல பிராண்டு தான், ஸோ அதனால் நம்ம வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ நான் வந்து கிளம்பிட்டிருந்தேன். ஆக்சுவலாக எங்கன்னா நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னிங் சேர் வந்து இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கேட்டுகிட்டே இருந்தான். சரண்யா வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸோ அது அவர் வந்து வச்சுருந்தாரு, அங்கே இவன் ஒரு 2 டேஸ் இருந்தான், அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது வாங்கியே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகே, குழந்தைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருந்தோம், பாடி ஃபர்னிச்சர் மாட் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு வந்து நார்மல் சேர்ஸ் வந்து 2 வாங்கிட்டு அப்புறமா ஸ்பின்னிங் சேர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் நிக்கில் கிட்ட வந்து நாங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது பாருங்க, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சேரு. நிக்கில் குட்டிக்கு வந்து அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணல, பட் அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நிக்கில் மா, என்னது அது, என்னது அது, யாருக்கு சர்ப்ரைஸ், யாருக்கு, வாங்க வந்து பாரு. யாருக்கு, அவ்வளோதான ரியாக்ஷன் உனக்கு, ஹாப்பியா? எப்படி வந்தது, பறந்து வந்தது, நேத்தே வாங்கிட்டோம்.
ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை நாங்கள் சேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. அவன் வந்து நேற்றுலாம் வந்து ரொம்ப டல்லாக இருந்தான், என்னோடய மாமியார்லாம் கூட சொன்னாங்க பரவாயில்ல போனால் போது குழந்தைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது, அவன் சந்தோஷப்பட்டதை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன்.